सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयम नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयः इतरतश्चार्थेष्वभिज्ञ स्वराटि तेने ब्रह्महृदा य आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारि मृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। एष राज्ञां परो धर्मो ह्यार्थानां आर्तिनिग्रहः अत एनं वधिष्यामि भूतद्रुहम् असत्तमम् को अवृश्चत् तव पादान् त्रीन् सौरभेय चतुष्पद मा भूवं स्त्वादृशा राष्ट्रे राज्ञां कृष्णानुवर्तिनाम् आख्याहि वृष भद्रं वह साधूनां अकृत आगसां आत्मवैरूप्यकर्तारं पार्थानां कीर्तिदूषणम् जनेन आगसि आगसि अघं युञ्जन् सर्वतो अस्य च मद्भयं साधूनां भद्रमेव स्यात् असाधु दमने कृते अनागस्सु इह भूतेषु य आगस्कृत् निरंकुशः आहर्ता अस्मि भुजं साक्षात् अमर्त्यस्यापि सांगदम्। राज्ञो हि परमो धर्मः स्वधर्मस्थ अनुपालनं शासतो अन्यान् यथा शास्त्रं अनापदि उत्पथान् इह। राजा वंदु தர்மத்திட்ட யாரு உன்னுடைய பாதங்களை வந்து இது பண்ணா வெட்டினா கஹா அவரிஷ்டத்து தவ பாதானு த்ரீனு உன்னுடைய மூன்று கால்களையும் யாரு வந்து வெட்டினா ஒரு காலில் இப்ப நீ நடந்துட்டு இருக்கியே எனக்கு சொல்லு. அதுக்கப்புறம் இந்த அந்த இவனை வந்து நான் வந்து கொன்னுடுறேன் அப்படிங்கிறான். யாரு உனக்கு இந்த மாதிரி ஒரு தீங்க விளைவிச்சானோ அவனை நான் வந்து கொன்னுடுறேன். ஏன்னா எங்களை போல இந்த கிருஷ்ண அனுவர்த்தினாம் ராஜ்யாம் ராஷ்டிரே கண்ணனுட கண்ணனை பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த அரசர்களின் ராஷ்டிரத்துல வந்து உன்ன மாதிரி ஒருத்தர் இருக்கக்கூடாது, கஷ்டப்பட்டு இருக்கவர் இருக்கக்கூடாது. ஆகையினால அவன் யாருன்னு சொன்னேன்னா அவனை நான் வந்து கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்றார். ராஜ்யோஹி பரமோ தர்மஹ ஸ்வதர்மஸ்த அனுபாலனம். தர்ம அனுபாலனம் இல்லை, அதாவது தர்மத்தை அனுபாலனம் பண்றதுங்கிறது தர்மம்ங்கிறது ஒரு 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 விஷயம், அதை நம்ம பின்தொடர்ந்து போறோம் அப்படிங்கிறது இல்ல. ராஜாவனுடைய தர்மமே யார் யாரெல்லாம் தர்மத்தை ரட்சிக்கிறாளோ அந்த தர்மத்தை ரட்சிக்கிறவாள ரட்சிக்க கூடியதுதான் ஒரு அரசனுடைய ஒரு பரமோ தர்மம். வேதத்தை ரட்சிக்கிறோம்னா சேஃபில பூட்டி வைக்கிறது இல்ல, அதை வந்து அனுபாலனம் பண்ணவாள ரட்சிக்கணும். மேலும் அந்த வேதத்தை ரட்சிக்கிறதோ அல்லது தர்மத்தை ரட்சிக்கிறதோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்றச்சேதான் அந்த தர்மமானது ரட்சிக்கப்படுறது. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா தஸ்மாத் தர்மோ நஹந்தவ்யா மானோ தர்மோ ஹதோவதீத்துன்னு வரும். அதனால ராஜ்யா பரமோ தர்மஹா ஸ்வதர்மஸ்த அனுபாலனம் சாசதா அந்யான், மற்றவர்களை யார் யாரெல்லாம் கெட்ட வழியில போறாளோ அவர்களை சாசதா அவர்களை வந்து ஒரு தண்டிக்கணும். இதுதான் ஒரு அரசனுடைய ஒரு பரமஹா தர்மஹா. இப்போ தர்மம் பதில் சொல்றது. தர்ம உவாச்ச ஏதத்வ பாண்டவேயானாம் யுக்தம் ஆர்த்த அபயம் வச்சா येषां गुणगणैः कृष्णो दौत्यादौ भगवान् कृतः न वयं क्लेशबीजानि यतः स्युः पुरुषर्षभ पुरुषं तं विजानीमो वाक्यभेद विमोहिताः। सो एतद् वः पाण्डवानां पाण्डवेयानां आर्त अभयं वचः युक्तम्। உங்களை போல இருக்கக்கூடிய பாண்டவர்களினுடைய ஒரு வம்சாவளியில வரக்கூடிய அரசர்கள் பாண்டவேயானாம், பாண்டவர்களை சேர்ந்தவர்கள் பாண்டவானாம். சோ பாண்டவர்களை சேர்ந்த உங்களை போன்றவர்களுக்கு ஆர்த்த அபயம் வச்சக, ஆர்த்த கஷ்டப்படுகின்றவர்களுக்கு அபயம் கொடுப்பது, ஆர்த்தானாம் அபயம் அப்படிங்கிற ஒரு ஒரு வச்சக, அது பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் இருக்கே அந்த வார்த்தைகளானது பாண்டவேயானாம் வகா யுக்தமேவ, இது வந்து சரியான பொருத்தமான வார்த்தைகள் தான். கஷ்டப்பட்டு இருக்கிறவாளுக்கு அபயம் கொடுக்கறதுங்கிறது உங்களை போல பாண்டு வம்சத்தினுடைய ஒரு அரசர்களுக்கு இது சரிதான். ஏஷாம் எந்த பாண்டு வம்சத்துல வந்தவர்களினுடைய குணகணைகி குணகணங்கள், அதாவது குணங்களினுடைய ஒரு கூட்டம். அந்த பாண்டு வம்சம்னு எதுக்காக அந்த பாண்டவர்களினுடைய வம்சம்னு சொல்றான்னா அந்த பாண்டவேயானாம் குணகணைகி கிருஷ்ணா தௌத்தியாதோ கிருதா, சாட்சாத் பகவான் கிருஷ்ணரே தௌத்தியம், தௌத்தியம்ங்கிறது தூதசிய கர்மா,
ஒரு தூது வேலை சென்றார். தூதன் மட்டும் இல்ல, சாரத்தியம் தௌத்தியம் எத்தனை வேலைகள் அவன் பண்ணிருக்கான் அந்த பாண்டவர்களுக்காக. ஏன்னா பாண்டவர்களிடத்துல இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பார்த்துட்டு தர்ம வழியில போகிறாங்கிறதுக்காக, தர்மத்துக்கு பக்கம் நிக்கணுங்கிறதுனால, ஏன்னா தர்மம் தர்மத்தை வந்து கடைபிடிக்கணும் நிலை பெற்று வைக்கணுங்கிறதுக்காக தானே இந்த அவதாரத்தையே எடுத்துன்னு வந்தாருன்னு முந்தின அத்தியாயத்துல பார்த்தோம் நம்ம. அதனால பகவான் கிருஷ்ணஹா ஏஷாம் பாண்டவேயானாம் குணகணைகி, எந்த பாண்டவர்களை சேர்ந்த அரசர்களின் குணகணங்கள் குணத்தினுடைய கூட்டங்களினால் பகவான் கிருஷ்ணஹா கண்ணனானவன் தௌத்தியாதோ மெசஞ்சரா இருக்கக்கூடிய அந்த வேலை, அந்த வேலையில் தூத கர்மணி கிருதஹ, அந்த தௌத்தியம் செய்விக்கப்பட்டான் அவ அந்த குணங்கள்னால. ஹி வாஸ் ப்ராம்ப்டட், அவ வந்து நீ பண்ணு கண்ணான்னு சொல்லி இவன் வந்து பண்ணல. அவனிடத்துல ஒரு நல்ல குணங்கள் இருந்தது, யுதிஷ்டரன் இடத்துலயோ அர்ஜுனன் இடத்துலயோ அல்லது திரௌபதி காமிச்ச ஒரு பக்தியிலயோ அந்த குணங்களை பார்த்துண்டு கண்ணன் தௌத்தியத்துல இழுக்கப்பட்டான். தௌத்தியம்னு மாத்திரமல்ல, ஒரு தூதனாக மாத்திரமல்ல, சாரதியாகவே இருந்துட்டு மாடை குளிப்பாட்டுறது எல்லாம் ஒரு டிரைவர் வேலைன்னா பண்ணிட்டு இருந்தார் கண்ணன். ஏஷாம் குணகணைஹி கிருஷ்ணோ தௌத்தியாதோ பகவான் கிருதஹ. ந வயம் கிளேஷ பீஜானி யதஸ்யுஹ புருஷஷப புருஷம் தப் விஜானீமோ வாக்கியபேத விமோகிதாக. வயம் கிளேஷ பீஜானி யதஹ ஸ்யுஹு தம் புருஷம் ந விஜானீமோ. இந்த நங்கிறத வந்து இந்த விஜானீமோட சேர்த்துன்றணும். ந விஜானீமோ எனக்கு தம் புருஷம் ந விஜானீமஹா, யாரு வந்து இந்த இந்த கஷ்டத்துக்கு ஒரு பீஜம் ஒரு மூல காரணமாக இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியாது. தர்மம் வந்து தன்னை பத்தி சொல்லிக்கிறது, வயம்னு டு தன்னுடைய ஒரு இதை சொல்றது. சோ வயம் ந விஜானீமஹா தம் புருஷம், எந்த ஒரு புருஷனிடம் இருந்து, யதஹா யாரிடமிருந்து, யதஹா புருஷாத்து எந்த ஒரு புருஷனிடமிருந்து, கிளேஷ பீஜானி பிராணிகளுக்கு ஒரு கிளேஷ ஹேத்து கஷ்டத்தினுடைய ஹேத்துக்கள் எந்த ஒரு புருஷனிடமிருந்து ஸ்யுகு ஏற்படக்கூடும் என்ற ஒரு விஷயமானது அந்த புருஷனை பத்தி எனக்கு தெரியாதுங்கிறது தர்மம். யார்கிட்ட இருந்து இதெல்லாம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, அப்புறமா தான் அந்த கலி அப்படின்னுட்டு புடிச்சு இது பண்ண போற. சோ யதஹா எந்த புருஷனிடமிருந்து கிளேஷ பீஜானி கிளேஷ கஷ்டத்திற்கு பீஜம் ஹேத்துக்கள் சியுகு ஏற்படக்கூடும் ஏற்பட்டிருக்கோ பாசிபிள், அதாவது யாரிடத்திலிருந்து இந்த மாதிரி ஒரு கஷ்ட பீஜங்கள்லாம் ஏற்பட்டிருக்கோ ஏற்பட்டிருக்க கூடுமோ அந்த ஒரு பர்சனை பத்தி தம் புருஷம் வயம் ந விஜானீமஹா எங்களுக்கு தெரியாது யாமறியோம் அப்படிங்கிற மாதிரி. அதுல வந்து பயமுக்கு வந்து என்ன அட்ஜெக்டிவ் போடுறாருன்னா வாக்கிய பேத விமோகிதாக. வாக்கிய பேத விமோகிதாகங்கிற வேர்டு எப்படின்னா, யதஹா வாக்கிய பேதைஹி வாதினாம் வாக்கிய பேதைஹி விமோகிதாகங்கிறார். பல பேர் இந்த தர்மத்தை பத்தி பலவிதமாக சொல்றான், பல பிலாசபிகள் இருக்கு இந்த உலகத்துல. அது இவ வந்து ஒரு விதமா சொல்றா, இன்னொரு ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் இன்னொரு மாதிரி சொல்றா, இதுல வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அந்த மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல இருக்கிறச்சு யார் இதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டா சட்டுன்னு உங்களுக்கு வந்து தெரியாது. ஒரு ஏற்கனவே பல பல விஷயங்கள் வந்து நம்மளை அசால்ட் பண்றச்சு, நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறச்சு, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதை பத்தி கிளியரா யோசிச்சு சொல்லு அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லதான் இந்த தர்மம் வந்து பேசுறது. குழந்தைகள் சில சமயம் வந்து அழறிச்சு என்னாச்சு ஏன் ஆச்சு எதுக்காச்சு அப்படின்னு நம்ம வந்து கண்டினியூஸா கேள்வி கேட்டுட்டே இருந்தோம்னா அந்த குழந்தைக்கு ஒரு நிமிஷம் கன்ஃபியூஷன்ல ஒண்ணுமே சொல்ல தெரியாது. அதுக்கு பக்கத்துல உட்காந்துன்னு ஆறுதல் சொல்றதுதான் அதுக்கு வந்து சொல்யூஷன், வேற என்ன. அதனால இங்க வந்து வயம் தூ கிளேஷ பீஜானி ந புருஷம் தம் புருஷம் ந ஜானீமஹா, எங்க இருந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருதோ அது அந்த சோர்ஸ் ஆஃப் ஆல் இட் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து இங்க ஹேத்து கொடுக்கிறார். காவியலிங்க அலங்காரம் பதார்த்த ஹேத்துக்கம் காவியலிங்கம்னுட்டு இந்த ஒரு வேர்டு தான் இங்க ஹேத்து. வாக்கிய பேத விமோகிதாக, பலவிதமான வாக்கியங்களினுடைய டிஃபரன்சஸ் பேதைஹி விமோகிதாக, கன்ஃபியூஸ்டா இருக்கக்கூடிய நான், எனக்கு அந்த புருஷன் யாருன்னு தெரியல. நவயம் கிளேஷ பீஜானி யதஹா ஸ்யுஹு புருஷர்ஷப, புருஷர்ஷபான்னு அந்த பரீட்சத்தை வந்து அட்ரஸ் பண்றார். அதாவது ரிஷபாங்கிற வேர்டு வந்து சிரேஷ்டாங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்றது. எப்படி வியாக்ரஹ அப்படின்னா புருஷ வியாக்ரஹான்னு சொல்றச்சு, மனுஷியர்களுக்கு நடுவுல ஒரு வியாக்ர அப்படின்னா சிரேஷ்டா, ஒரு புலி போல இருக்கான்,
புலி வராம வேற அப்படின்னா அந்த சிரேஷ்டங்கிற அர்த்தத்துக்கு நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் யானை அதாவது குஞ்சரகான்னு யூஸ் பண்ணலாம் புங்கவகான்னு யூஸ் பண்ணலாம் அதே ரிஷபகா நரபுங்கவகா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சிரேஷ்டங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவான் ஹம்சங்கிற வேர்டும் யூஸ் பண்ணலாம் சிரேஷ்டங்கிறதுக்கு சோ நவயம் கிளேஷபீஜானி யதஸ்யுஹு புருஷர்ஷப புருஷம் தம் விஜானேமோ வாக்கிய பேத விமோகிதாக அடுத்தது இந்த பலவிதமான வாக்கியத்தினுடைய பேதங்கள் என்ன அப்படிங்கறத அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல சொல்றார் சோ வாக்கிய பேதானேவ ஆக கேச்சித் விகல்பவசனா ஆகுஹு ஆத்மானம் ஆத்மனஹ தேவம் அந்யே பரே கர்ம ஸ்வபாவம் அபரே பிரபும் இதுல ஸ்லோகம் எப்படின்னா கேச்சித் சில பேர் விகல்ப வசனாக விகல்ப வசனாக விகல்பங்கிறது பேதம் வாக்கிய பேதம்னு முன்னாடி பார்த்தோமே அதுதான் விகல்பன்னு யூஸ் பண்றார் இங்க சோ விகல்பம் வசனம் வசதே ஆச்சாதயதி பலவிதமான விகல்பங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து இது பிலாசபிய சொல்லக்கூடிய தர்சனங்களை காமிக்கக்கூடிய யோகிகளை வந்து சொல்றார் இங்க விகல்ப வசனாக ஏ யோகினஹா பலவிதமான யோகிகள் பலவிதமான திரஷ்டாக்கள் யார் யாரெல்லாம் இருந்தாலோ அவரவர்கள்ல சில பேர் எப்படி சொல்றான்னா தே ஆத்மானம் ஆத்மனஹா பிரபும் ஆகுஹு அன்மயம் இப்படி ஆத்மனஹா பிரபுகு இப்ப என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வந்து கஷ்டம்ங்கிறது எதனுடைய ஒரு ஒரு மூலம் அது வந்து அந்த கஷ்டம் ஏற்படுறது அல்லது சுகம் ஏற்படுறதுன்னா அதுக்கெல்லாம் வந்து அடிமையா நம்ம போயிடுறோம் சோ இந்த ஆத்மாவுக்கு ஒரு பிரபுங்கிறது இருக்கணும் ஆத்மனஹா பிரபு இந்த ஆத்மாவுக்கு ஆளுமையாக இருக்கக்கூடிய ஆளுபவனா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா ஆள்பவன் ஒருத்தன் இருந்தாதான் ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி சுகதுக்கம் நம்ம அனுபவிக்கிறது நம்ம ஒரு சுகதுக்கம் அனுபவிக்கிறோம்னா அந்த சுகதுக்கத்துக்கு அனுபவத்துக்கு ஒரு ஒரு பிரபுங்கிறது ஒருத்தர் இருக்கணும் அப்ப இந்த ஆத்மாவுக்கு ஒரு பிரபு இருக்கணும் அந்த பிரபு யாருங்கிற குவெஸ்டின் மார்க் இருக்கு அது பல பேர் பலவிதமா சொல்றான் அததான் விகல்பேதம்னு இங்க ஆரம்பிக்கிறார் சோ ஆத்மனஹா பிரபும் சில பேர் கேச்சித்து சில பேர் என்ன சொல்றான்னா விகல்ப வசனாக பலவிதமான ஒரு போர்வைகளை போற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் யோகிகள் அவர்களை சொல்றது என்னன்னா ஆத்மனஹா பிரபும் இந்த ஆத்மாவுக்கு பிரபு அப்படின்னு சொல்றச்சு சுகதுக்க பிரதம் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பிரபுங்கிறது யாருன்னா ஆத்மாவேதான் ஆத்மானம் ஏவ அதுக்கு என்ன ஒரு பிரமாண வாக்கியம் இங்க ஆத்மைவஹி ஆத்மனோபந்து ஆத்மை ரிபுராத்மனஹா ஆத்மாதான் இந்த ஆத்மாவுக்கு பந்து ஆத்மாதான் இந்த ஆத்மாவுக்கு ரிபுஹுங்கிறச்சே ஒரு ஆத்மாவை வந்து நம்ம இந்த மனசதான் எடுத்துக்கணும் அதாவது நம்ம இஃப் வி திங்க் தட் நமக்கு இவ வந்து சுகத்தை கொடுக்கறா அதனால இவன் பந்து இவன் வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறான் அதனால இவன் துவேஷ்யா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த துவேஷ்ய பாவம் அந்த ராகம் அந்த சுகம் இவை எல்லாமே மனசனுடைய தர்மங்கள் அந்த மனசனுடைய தர்மங்கள்னால கட்டுப்படுறது அப்போ அதை எப்படி நம்ம விளக்க முடியும் அப்படின்னா ஆத்ம ஞானம் ஏற்பட்டதுன்னா அந்த மனசுல இருக்கக்கூடியதுனுடைய அந்த கனெக்ஷன் போயிடுறது அதனால நம்ம அப்படியே சர்வதா சுகஸ்வரூபமா இருந்துட்டு இருக்க முடியும் சோ ஆத்மனாயேவ ஆத்மாவினாலதான் நம்ம கட்டுப்படுறோம் அந்த ஆத்மாதான் நமக்கு பிரபு அப்படிங்கிற சில பேர் இது வந்து உங்களுக்கு அத்வைதபரமா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இது அத்வைதவாதினஹா இதே ஆத்மனா ஆத்மனஹா பிரபும் ஆத்மானம் ஆகுங்கிறத வந்து உங்களுக்கு தார்க்கிகனும் சொல்றான் தார்க்கிகன் எப்படி சொல்றான்னா ஆத்மாதான் ஆத்மாவில இருக்கக்கூடியதே சுகதுக்கம் எப்படி அத்வைதி வந்து உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடியது சுகதுக்கம்னு சொல்றானோ தார்க்கிகன் வந்து சுகதுக்கம்ங்கிறது ஆத்மாவினுடைய குணங்கள்னு சொல்றான் சோ ஆத்மா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி ஹாப்பினஸ் ஆத்மா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி சாரோ சோ சுகதுக்கத்துக்கு பீஜம் ஆத்மாவேதான் தார்க்கிக்கணும் சொல்றான் இது ரெண்டுமே உங்களுக்கு இங்க உண்டு அத வந்து இவர் சொல்லல ஸ்ரீதர சுவாமி சொல்லல பட் மத்த வியாக்கியானத்துல இது இருக்கு ரெண்டாவது பார்த்தேன்னா தெய்வம் அந்யே சில பேர் வந்து ஃபேட்டுங்கிறா தெய்வஜ்யாக ஜோதிஷாலாம் வந்து என்ன சொல்றான்னா தெய்வம் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஆத்மனஹா பிரபும் தெய்வம் அந்யே மன்யந்தே இப்போ மத்த பேரெல்லாம் ஆகுஹு சில பேரெல்லாம் இது வந்து ஃபேட்டுனாலதான் நமக்கு வந்து சுகதுக்கங்கள் ஏற்படுறதுன்னு சொல்றா
பரே இன்னும் சில பேர் என்ன சொல்றான்னா கர்மாதான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்றா. இது மீமாம்சக்கால்லாம். சோ மீமாம்சகனுடைய ஒரு இது என்ன, நம்ம செய்யக்கூடிய கர்மா போய் அபூர்வமா உட்கார்றது, அந்த அபூர்வம் பின்னாடி நமக்கு பலிக்கிறது அப்படின்னு மீமாம்சகன் சொல்லக்கூடியது பரே கர்மா. ஸ்வபாவம் அபரே அப்படின்னு சொல்றச்சு இது வந்து லோகாயத்திகா அல்லது சார்வாக்கன். சார்வாக்கன் என்ன சொல்றான்னா, ஸ்வபாவம் ஏன்பா உனக்கு சுகம் ஏற்படுறது, ஏன்பா துக்கம் ஏற்படுறது, இந்த தேகம் தான் வந்து ஆத்மான்னு நீ சொல்லிட்டேன்னா அது உலகத்தினுடைய ஒரு சுபாவம், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு விடுவான் லோகாயத்துக்கன். நான் இது நீ பண்ணதுனால இல்ல, இது வந்து துக்கத்தை கொடுக்கக்கூடியதுன்னு தீர்மானம் பண்றோம், அது சுகத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அதனுடைய ஒரு சுவாவம், அதனால உனக்கு வந்து துக்கத்தை அனுபவிக்கிற சுகத்தை அனுபவிக்கிற, இதுல வந்து பெருசா கர்மாவும் கிடையாது தெய்வம் ஃபேட்டுன்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு விட்டு லோகாயத்திகள்லாம் சொல்றான். இந்த மாதிரி பல வாக்கிய பேதங்கள் இருக்கிறதுனால யாரன்னு நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றதுன்னு கேட்கறது தர்மம். கேச்சித் விகல்ப வசனா ஆகு, இதுக்கு வியாக்கியானம் பார்த்தேன்னா, எத்வா விகல்பைஹி குதர்க்கைஹி பிராவிருதாக நாஸ்திகாகங்கிற அந்த விகல்ப வசனாங்கிறச்சே விகல்பங்கிறச்சே நாஸ்திகர்கள்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது எத்வா அப்படின்னு. சோ விகல்ப வசனாக பல நாஸ்திகர்கள் இந்த மாதிரி வதந்தி, ஏவம் ஹி தே வதந்தி என்ன சொல்றான்னா, ந தாவத் தேவதாதீனாம் பிரபுத்வம் கர்மாதீனத்வாது, தேவதைகள்லாம் உங்களுக்கு வந்து உங்களை ஆளல்ல. யாரு வந்து ஆத்மனஹா பிரபுஹு அப்படின்னு பார்த்தோம்னா தேவதைகள், இந்த தேவத்தை நினைச்சா கொடுக்கும் இந்த தேவத்தை நினைச்சா கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி தேவதைகள் தான் பிரபுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதையும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா கர்ம அதீனத்வாது, அந்த தேவதைகள் என்னத்தினால வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு செயலை பண்றது அப்படின்னா, ஏதோ ஒரு கர்மாக்கு அதீனமா தானே அந்த தேவதைகளும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா, அந்தந்த பொசிஷன்ல அவளுக்கு போர்ட்போலியோ கொடுத்து உட்காந்து வச்சிருக்கு, அதனால அவர்களும் கர்மாவுக்கு அதீனம்ங்கிற பட்சத்துல ஹவு கேன் தே பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை சுக துக்கம், அதனால தேவதைகள் இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்றா. நச்ச கர்மனஹா, இது இந்த தேவதாதீனாம்ங்கிறது தெய்வம் அந்நேங்கிறதுக்கு சொல்றார். நச்ச தேவதாதீனாம்னு, ஏன்னா இந்த தெய்வம்ங்கிறது ஃபேட்டுங்கிறத ஜோதிஷாலாம் எப்படி சொல்றான்னா, கிரகங்களினுடைய ஒரு சஞ்சாரத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு ஓ ராகு இப்படி பார்த்துட்டு இருக்கான் அதனால உங்களுக்கு இப்படி பிரச்சனை, சனி இன்னைக்கு வந்துட்டார் குரு பெயர்ச்சி ஏதோ ஒண்ணு சொல்றானோ இல்லையோ, அந்தந்த தேவதைகளை வச்சுட்டு அந்தந்த தேவதைகளுடைய ஒரு பொசிஷனை பொறுத்து உங்களுக்கு சொல்றா அப்படிங்கிறச்சே, அவைகள்லாமும் கர்மாக்கு அதீனமா தான் இருக்கு. நம்ம பண்ண கர்ம பலன் அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு கோச்சாரம் வந்து அமையறது, அதுக்கேத்த மாதிரி அந்த பலனுங்கிறது வருது. அதனால நமக்கு தேவதை வந்து உங்களுக்கு அல்டிமேட் பிரபு கிடையாது. நச்ச கர்மனஹா ஸ்வாதீனத்வாத்து அச்சேதனத்வாத்து, கர்மா கெனாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் சுகதுக்கம். ஏன்? கர்மாங்கிறது என்னுடைய அதீனத்துல இருக்கு, நான் செயல்பட்டாதான் அந்த கர்மாங்கிறது அபூர்வமா உட்கார போறது. அதனால ஸ்வாதீனத்வம், மேலும் அந்த கர்மாங்கிறது ஒரு அச்சேதனம், அதுக்கு வந்து சேத்தனத்துவம் கிடையாது அந்த கர்மாவுக்கு. அப்போ அது எப்படி ஒரு ஒரு ஸ்வயமா ஒரு பிரபுவா இருக்க முடியும்? யாராவது ஒருத்தர் கமாண்ட் பண்றா உனக்கு சுகத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா, இட் கேன் ஒன்லி பி ஒரு ஒரு சேத்தனத்துவம், ஒரு சேத்தன வஸ்துவு தான் இந்த மாதிரி ஒரு செயல்பட முடியும், ஒரு ஆளுபவனா இருக்க முடியும். அச்சேதனமா இருக்கக்கூடிய கர்மாங்கிறது இங்க உங்களுக்கு வந்து ஆளுபவனா இருக்க முடியாது. அதனால அச்சேதனத்வாது நச்ச கர்மணஹா பிரபுத்வம், அதஹா ஸ்வயமேவ பிரபுஹு நச்ச அந்யஹா கஷ்டித், ஆகையினால் ஆத்மாவுக்கு பிரபு யாருன்னா ஆத்மாவாக தான் இருக்க முடியும். அந்யே தெய்வஜாங்கிறர், தெய்வம்ங்கிறது கிரகாதி ரூபாம் தேவதாம் அததான் சொல்றார், கிரகங்களை தான் தேவதைன்னு சொல்றது. பரே அப்படிங்கிறச்சே மீமாம்சகர்கள்லாம் கர்மாதான் வந்து உங்களுக்கு பிரபு அப்படின்னு சொல்றார். அபரேங்கிறச்சே லோகாயத்திக்காக, இந்த உலகமே இந்த உலகம் சத்தியம், தேகம் சத்தியம், இந்த தேகம் ஒரு தடவை தான் வாழறது, இந்த தேகம் ஒரு தடவை வாழ்ந்து அது போயிடுதுன்னா அவ்வளவுதான், என்ன இன்னைக்கு பண்றோமோ இந்த லைஃபோட ஓவர். அவளை பொறுத்த வரையில் பூர்வ ஜென்மம் வரப்போற ஜென்மம்ங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ அவளை என்ன சொல்றா, ஏன்பா நீ வந்து இந்த ஒரே ஜென்மாதான் உனக்குங்கிறச்சே சுகமும் துக்கமும் எப்படி நீ அனுபவிக்கிறேங்கிறச்சே அது சுபாவம் அப்படின்னு விட்டுறா. அவனுடைய சுபாவம்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கு ஒரு இதுவே கிடையாது, சொல்யூஷனே கிடையாது. கேச்சித் விகல்பவசனாக ஆகு ஆத்மானம் ஆத்மனஹா தெய்வம் அந்யே பரே கர்ம ஸ்வபாவம் அபரே பிரபும் அப்ரதர்க்யாத் அனிர்தேஷ்யாத் இதி கேஷ்வபி நிச்சயஹா அத்ர அனுரூபம் ராஜர்ஷே விமிருஷ ஸ்வமனீஷய.
கேஷ்வபி. கேஷ்வபிங்கிறச்சு சில பேர் என்ன சொல்றா அப்படின்னா, அந்த கேஷ்வபிங்கிறத வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எடுத்துக்கலாம். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எப்படின்னா, அப்ரதர்க்கியத்வாத்து அப்ரதர்க்கியாது அனிர்தேஷியாது. பிரதர்க்கியம்ங்கிறது வந்து உங்களுக்கு மனோ அகோச்சரத்வாது, மனசினுடைய அகோ மனசுக்கு எட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் அப்படிங்கிற காரணத்தினால. அனிர்தேஷியாது வாக்குக்கு எட்டாத ஒரு பரம்பொருள். அனிர்தேஷியாதுங்கிறச்சே வச்சன அகோச்சரத்வாது பரமேஸ்வரன் தான் அப்படின்னு சில பேர் நிச்சயமாக சொல்றார். கேஷு கேஷ்வபி சில பேருக்கு என்னது நிச்சயா நிச்சயா சித்தாந்தத்துவம். சில பேருக்கு என்ன சித்தாந்தம்னா, இது வந்து ஒரு மனசுனால எட்ட முடியாததும் வாக்குனால எட்ட முடியாததும் இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி சித்தாந்தமா சில பேரிடத்துல இது வந்து ஒரு சித்தாந்தமா உட்கார்ந்துட்டு இருக்கு. கேஷ்வபி சில பேரிடத்தில் அப்படிங்கிறச்சே சேஸ்வராக, அததான் இங்க வந்து கேஷ்வபிங்கிறச்சே சேஸ்வரேஷுங்கிறார். ஈஸ்வரனுடன் கூடின ஒரு சித்தாந்தமாக சில பேர் எதை சொல்றாரோ, சகுண உபாசனை பண்றவா எல்லாருக்குமே, உங்களுக்கு வைஷ்ணவான்னு மாத்திரம் இல்ல சைவர்கள் சாக்தர்கள் எல்லாருக்குமே உங்களை அங்க வந்து சகல விதமான கல்யாண குணங்களோட இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வர தத்துவத்தை ஒத்துக்கக்கூடியவா. அந்த ஈஸ்வர தத்துவத்தை ஒத்துக்கிறவாளுக்குடைய சித்தாந்தத்துல எப்படின்னா, அப்ரதர்க்கியத்வாது வாசாம் அகோச்சராக மனசாபி அத்ருஷ்யா, இது ரெண்டுமே இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபமாக சொல்றான் சில பேர். இதோட பலவிதமான அந்த விகல்ப பேதங்களை சொல்லிட்டு ஹே ராஜர்ஷே பரீட்சித் மகாராஜாவை அட்ரஸ் பண்ணி சொல்றது, இப்போ ஸ்வமனீஷையா அத்த அனுரூபம் விமர்ச, நீயே யோசிச்சுக்கோ உன் புத்திய உபயோகப்படுத்திக்கோ. இதெல்லாம் எதுக்குன்னா, பலவிதமான உங்களுக்கு வந்து ஒரு பிலாசபிகள் இருக்கிறச்சே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தர்சனங்கள் இருக்கிறச்சே, ஒவ்வொருத்தருடைய ஒரு சித்தாந்தங்கள் இருக்கிறச்சே, எது நமக்கு எந்த ஸ்டேஜ் ஆஃப் மனப்பக்குவத்துல எது நமக்கு உகந்ததா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதுல பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு வேற ஒரு ஒரு சித்தாந்தம் நமக்கு வந்து புலப்படும். அந்த பக்குவத்துக்கு ஏத்தா மாதிரி மனசு எதை வந்து விரும்புறதுங்கிறதுக்கு ஏத்தா மாதிரி சகுணமா நிர்குணமா கர்மாவா தெய்வமா இல்ல ஜோதிஷனா ஏதோ ஏதோ ஒண்ணு நமக்கு வந்து உகந்ததாக இருக்க போறது, அதை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அப்போ அரசனை பார்த்து சொல்றது இந்த தர்மம், ஹே ராஜரிஷே துவம் அத்திர அத்திரங்கிறச்சு ஏஷு சகலேஷ்வபி விகல்பேஷு, இந்த எல்லா விதமான விகல்பங்கள் நான் உனக்கு வந்து சொல்லியிருக்கேன், அதுல அத ஸ்வமனீஷையா விமர்ஷ, உன்னுடைய புத்தியினால நீ வந்து விசாரணை பண்ணி விசாரைய ஸ்வபுத்தியா யோசிச்சு அனலைஸ் பண்ணி எது பெஸ்ட்ன்னு நீயே தீர்மானம் பண்ணிக்கோ, இல்ல எது காரணமா இருக்கக்கூடும் எது கிளேஷ பீஜம் அப்படின்னுட்டு நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றது தர்மம். அப்ரதர்க்கியாது அனிர்தேஷியாது இது கேஷு கேஷ்வபி நிச்சயா அத்ரானுரூபம் ராஜர்ஷே விமிருஷ ஸ்வமனீஷயா. சூத உவாச்ச ஏவம் தர்மே பிரவததி ச சம்ராட் த்விஜசத்தம சமாஹிதேன மனசா விகேதா பர்யச்சஷ்ட தம். இந்த மாதிரி தர்மம் கூறும் பொழுது ஏவம் பிரவததி சதி, ஏவம் தர்மஹா தர்மே தர்மமானது பிரவததி சதி கூறும் பொழுது சகா சம்ராட் ஹே த்விஜசத்தம, இது வந்து நம்ம இவரை அட்ரஸ் பண்றது. சோ ஏவம் தர்மே பிரவதித்தி சதி, இந்த மாதிரி தர்மம் கூறும் பொழுது சூத பௌராணிகர் அந்த இவர்கிட்ட சொல்றார், ச சம்ராட்டு அந்த அரசனானவன் சமாஹிதேன மனசா விகேதா. சோ முதல்ல வந்து விகேதா சமாஹிதேன மனசா, மனச வந்து நன்ன சமாதினால ஏன்னா புத்தினால நீ விசாரணம் பண்ணுன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, அப்போ உடனே தன்னுடைய மனச வந்து சமாஹிதேன சமாஹிதம்னா சமாதி நிலையில் தன்னுடைய மனதை கொண்டு போய் செலுத்தி ஏகாகிரத்தோட யோசிச்சு விகேதா எந்த ஒரு கேதகா துக்கமும் இல்லாததாக பரியச்சஷ்ட தம் தம்ங்கிறச்சு பரியச்சஷ்ட பிரத்யபாஷத அல்லது ஞாதவான் நீதிவா. சோ அவர் தம் ஞாத்தவான், இந்த தம் பரியச்சஷ்டங்கிறத வந்து ஐதர் அரசன் வந்து அந்த தர்மத்திட்ட கேட்டுது அப்படின்னு சொல்லலாம், அல்லது பரியச்சஷ்டங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றேன்னா, இதுதான் தர்மம்ங்கிறத விஷயத்தை புரிஞ்சின்றார் ராஜா. கலிதான் இதுக்கெல்லாம் காரணம்னுட்டு கலியை வந்து கொல்றதுக்காக போறார். அத வந்து இங்க பரியச்சஷ்டங்கிறச்சு
அறிந்தார், அரசன் அதை புரிஞ்சு கொண்டார். சோ ஏவம் தர்மே பிரவதத்தி சதி சஹா சம்ராட் ஹே த்விஜசத்தம சமாஹிதேன மனசா விகேதா பரியச்சஷ்ட தம். இப்போ பரீட்சித் சொல்ல போறார், ராஜா உவாச்ச தர்மம் பிரவீஷி தர்மஜ்ஞ தர்மோசி விருஷ ரூபத்துக்கு யத்து அதர்மகிருதஸ்தானம் சூச்சகசியாபி தத் பவேத். தர்மம் ஹே தர்மஜ்ஞ, தர்மத்தை பத்தி அறிந்தவனே, மேலும் விருஷ ரூபத்துக்கு ஒரு ஒரு எருதனுடைய ரூபத்தை பூட்டி கொண்டிருக்கும் தர்மஹா அசித்வம் தர்மம் பிரவீஷி. சோ முதல்ல வந்து ஹே தர்மஜ்ஞ, தர்மத்தை பத்தி அறிந்தவனே, தர்மம் பிரவீஷி, நீ தர்மத்தை கூறுகிறாய். அதுக்கப்புறம் தர்மஹா அசி, ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து விருஷரூப திருக்கு தர்மஹா ஏவ அசி, நீதான் வந்து ஒரு எருதனுடைய ஒரு வேஷத்தை போட்டுண்டு, ஒரு காலமாடனுடைய வேஷத்தை போட்டுண்டு இருக்கக்கூடிய தர்மம் நீதான் அப்படிங்கறத அரசன் புரிஞ்சுண்டு சொல்றதுங்க. மேலும் யத் அர்ம அதர்ம கிருதா ஸ்தானம் தத் சூச்சகஸ்யாபி பவேத். எது அதர்ம கிருத கிருதா ஸ்தானம், எது எந்த ஒரு விஷயமானது அநிர்தாரிதமேவ ப்ருவன் காதகம் ஜானன்னபி ந சூச்சயேத் இது ஏவம் ரூபம் தர்மம் பிரவீஷி அதஹ தர்மஹ அசி. அதாவது என்னன்னா, இந்த கோல் சொல்றவனுக்கும் அதே ஒரு ஒரு தப்புதான். யாரு வந்து தப்பு பண்றானோ அவனை பத்தி இன்னொருத்தன் வந்து கோல் சொன்னான்னா, இவன் தான் அப்படின்னு காண்பிச்சான்னா, அந்த எவன் ஒருத்தன் அதர்மத்தை செய்யறானோ அவனுக்கு என்ன ஒரு பாபம் உண்டோ அதே பாபம் தான் இந்த கோல் சொல்றவனுக்கும் உண்டு அப்படின்னு இருக்கு. அந்த தர்மத்தை பிரவீஷிங்கிற, தர்மம் பிரவீஷினா சாதாரணமா நீ ரொம்ப பெரிய தர்மத்தை சொல்ற அப்படிங்கிறது இல்லைங்க. என்ன விதமான தர்மம்னா, அநிர்தாரிதம் இவ புருவன்னு காத்தகம், அதாவது அநிர்தாரிதம் இவ யாருன்னு எனக்கு தெரியாது, நிர்தாரிதான எஸ்டாப்ளிஷ்ட் எனக்கு கிளியரா தெரியாதுப்பா. ஏன்னா நான் வந்து பலவிதமான வாக்கியங்கள்னால அப்படியே மோகிக்கப்பட்டவனாக இருக்கேன், யாருன்னு நான் குறிச்சு சொல்றதுங்கிறார். ஒரு விதத்துல தர்மம் சொல்றது ரைட்டு தான், இன்னதுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி பீஜத்தை சொல்லலையே தவிர, என்னத்தினால இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறா எல்லாரும் அப்படிங்கிறதுக்கு பல பேர் காரணமா இருக்கலாம், ஏன்னா விகல்பங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்ற. சோ அநிர்தாரிதம் இவ காத்தகம் ஜானன் அப்படின் அசூச்சையேத்து, உனக்கு யாரு கொல்றவா அப்படிங்கறது உனக்கு தெரிஞ்சுட்டே நீ சொல்லாததுனால நீ தர்மம் பிரவீஷி, நீ தர்மம் தர்மத்தை பத்தி சொல்றதுனால தர்மஹ அசீன்னு பரீட்சித் கன்க்ளூட் பண்றா. அதனால எது அதர்ம கிருதா ஸ்தானம், அதர்மத்தை செய்யக்கூடியவனுக்கு என்ன ஒரு ஸ்தானம், நரகாதி நரகம் கிடைக்கிறதோ, என்ன சூச்சனம் பண்ணா என்ன தோஷம்னு கேட்கலாமோ இல்லையோ. அவன் தப்பு பண்ணான்னு விட்டு கொண்டு போய் ஒருத்தனை கோட்ல நிறுத்தினா இப்ப என்ன தப்பு அதுல, அப்படி இல்ல. இந்த தர்மம் வந்து பாகவதத்தை பொறுத்தவரையில், இந்த இடத்துல சொல்றதை பொறுத்தவரையில், அவன் தப்பு பண்ணிருக்கான்னா அவனை தூக்கி கோட்ல கொண்டு போய் வைக்கிறச்சே நமக்கு வந்து, அன்லெஸ் இட் இஸ் த விக்டிம், இங்க வந்து விக்டிம்னு சொல்ல முடியாதே தர்மத்தை, அதனால தர்மம் சொல்லல. சூச்சகஸ்யாபி தத் பவேது, யாரு வந்து கோல் சொல்றாளோ அவனுக்கும் அதே அதர்ம கிருதா ஸ்தானம், அதர்மம் செய்கின்றவனுடைய ஒரு ஒரு நரக்கம் ஸ்தானம் தான் காண்பிக்கிறவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், அவனுக்கும் அவனும் அடைஞ்சுடுறான் அதையே. இவனுக்கு நரக்கம்னா இவன் தப்பு பண்ணான்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கும் நரக்கம். தர்மம் பிரவீஷி தர்மஜ்ஞ தர்மோவாசி விருஷரூபத்திற்கு எது அர்ம அதர்ம கிருதா ஸ்தானம் சூச்சகஸ்யாபி தத் பவேத். அதவா தேவமாயாயாக நூனம் கதி ரகோச்சரா சேதசா வச்சசாபி பூதானாம் இது நிச்சயா. அதனால நீ தர்மம்னு இல்ல, இந்த தேவனுடைய அதாவது பரம்பொருளனுடைய மாயாங்கிறது அதனுடைய ஒரு கதிகிங்கிறது யாராலையும் இன்னதுன்னு தீர்மானம் பண்ண முடியாது, ரைட்டு தாங்கிற. தர்மத்தையே வந்து நீ ஒருவேளை இவன்தான் வந்து தப்பு பண்ணிருக்கான்னு நீ காமிச்சிருந்தானே, நீ அதர்மம் செஞ்சவனா ஆயிடுவேன்னு விட்டு தர்மத்தை சொல்ற மாதிரி ஆயிடுமோ இல்லையோ. அதுக்காக இங்க வந்து எப்படி சொல்றாருன்னா, தேவ மாயாயாக கதிஹி நூனம் அகோச்சரா, ஒத்துக்கிறார். இந்த தேவன் அதாவது தேவ மாயாங்கிறச்சு தேவசிய ஈஸ்வரஸ்ய பரமாத்மனஹா மாயா, அந்த மாயாவனுடைய கதிஹி, கதிஹிங்கிறது இங்க வந்து எப்படி சொல்றாருன்னா, வத்ய காதக லக்ஷணா விருத்திஹி,
வத்ய காதக வத்ய இவன் தான் கொல்லப்பட வேண்டியவன் அப்படின்னு ஒருத்தன், காதக கொல்கிறவன் யாரு வந்து அடிக்கிறானோ அவன் காதக கில்லர் கில்லர் அண்ட் விக்டிம். இந்த ஒரு பாவம் யார வந்து கில்லர்னு சொல்றது யார விக்டிம்னு சொல்றது, ஏன்னா ஒண்ணுமே பண்ணாதவா வந்து அழியறான், அத்தனை தப்பு பண்றவன் மேலும் மேலும் கொல்றான். இந்த ஒரு லட்சணத்தை நம்ம என்னன்னு சொல்றது, இந்த ஒரு கதிகி அகோச்சரா, இது வந்து இன்னதுன்னு புலப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அது தேவ மாயா, உலகத்தினுடைய ஒரு போக்கு இன்னதுன்னு புரிஞ்சுக்க முடியல. தேவசிய தேவ மாயாயாக கதிகி நூனம் அகோச்சராங்கிற டெஃபினட்டா இத பத்தி நம்மளால வந்து புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. பூதானாம் சேதசகா வச்சசகா அபி இது நிச்சயா. அதாவது இந்த இந்த அகோச்சராங்கிறது யாருக்கு புரியல, பகவானுக்கு புரியும். இந்த மாயையை கடந்து இருக்கக்கூடிய யோகிகளுக்கு புரியும் இந்த மாயையினுடைய ஒரு விளையாட்டு போக்கு. யாருக்கு புரியலன்னா பூதானாம் சேதசகா வச்சசகா ச அகோச்சரா, பூதராசிகளுக்கு அவர்களுடைய மனசிற்கும் அவர்களுடைய வாக்கிற்கும் எட்டாத விஷயமா இருக்கு இந்த மாயையினுடைய ஒரு போக்கு. அப்படி இது நிச்சயா, இதுதான் நிச்சயம். இப்ப தர்மத்துக்கு வர்றார். தப சௌச்சம் தயா சத்தியம் இது பாதா கிருதே கிருதாக அதர்மாம் ஷைஹி த்ரயா பக்னாக ஸ்மய சங்க மதைஹி தவ. இந்த தர்மஹ அசௌ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரோ இல்லையோ, தர்மஹ அசி அப்படின்னு புரிஞ்சின்ற உடனே தர்மஹ அசௌ இது ஜ்ஞாத்வா தஸ்ய பாத அனுவாதேன வியவஸ்தாம் ஆக. அந்த ஏன் வந்து நாலு கால்களும் இருந்தது மூணு கால் வெட்டப்பட்டிருக்குங்கிறத வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த ஸ்லோகத்துல. தபௌச்சம் தபஹ தவம், சௌச்சம் தூய்மை, தயா ஒரு தயவு, சத்தியம் உண்மை, இப்படின்னு நாலு காலு தர்மத்துக்கு. இது கிருதே கிருதயுகே, கிருதேங்கிறது கிருதயுகே தர்மசிய பாதாக கிருதாக, தர்மத்துக்கு இந்த மாதிரி நான்கு பாதங்கள் செய்யப்பட்டன கூறப்பட்டன. தப சௌச்சம் தயா சத்தியம் அப்படின்னு நாலு பாதங்கள். அதர்ம அம்சைஹி அதர்மங்களினுடைய பாதங்களான ஸ்மய சங்க மத இவைகளினால தர்மம் தாக்கப்பட்டு அந்த கால்கள் வெட்டப்பட்டன. சோ அதர்மாம்சைஹி அதர்மத்தினுடைய அம்சங்களான ஸ்மய சங்க மத. ஸ்மயங்கிறது கர்வம், ஸ்மயஹா இங்க வந்து விஸ்மயஹான்னு இவர் போடுறார் அப்படி இல்ல, அதாவது ஸ்மயஹாங்கிறது கர்வம், சங்கஹாங்கிறது பெண்களுடன் அல்லது ஒரு ஒரு காமத்தினுடைய ஒரு சங்கம், மதஹாங்கிறது மதுபானம் மத்தியபானம். இதுல ஒவ்வொன்னுத்தினாலையும் இந்த முதல் மூணு இங்க நமக்கு வந்து நாசம் அடைஞ்சிருக்கு, தர்மத்தினுடைய நாசம் அடைஞ்சிருக்கு. சோ ஸ்மயஹா கர்வத்தினால உங்களுக்கு தபஸுங்கிறது போயிடுது. நான் இத்தனை தபஸ் பண்ணிருக்கேன்னு ஒருத்தன் வெளில சொல்லிட்டான்னாலே அங்க வந்து பிராகாஷ்யாத்து சித்தி நாசகா, உங்களுக்கு அது வந்து வெளியில தெரியும். சொல்லிவிட்டோம்னா நம்ம இத்தனை ஜபம் பண்ணிருக்கோம் அப்படின்னு உடனே அந்த சித்திங்கிறது நாசம் அடைஞ்சுடுறது. எங்க வந்து விஸ்வாமித்திரர் தன்னுடைய ஒரு ஒரு இதை காமிச்ச உடனேயே, அதனால்தானே முதல்லயே உங்களுக்கு வந்து கிருதயுகம் அடுத்தது திரேதாயுகம் இல்லையா ராமருது, அந்த திரேதாயுகத்துல தபஸ வெளிக்காமிக்கிற மாதிரிதானே விஸ்வாமித்திரர் பண்ணிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோன்றது. ரைட்டோ தப்போ தெரியல, அவர் திரிசங்கு சொர்க்கம் பண்ணதுனால அவருடைய தபஸுங்கிறது ஸ்லோவா குறைய ஆரம்பிச்சது. இந்த தன்னுடைய தபஸையும் இதையும் காண்பிக்கிறதுனால அந்த பலத்தை காண்பிக்கிறதுனால சித்தி நாசகா ஏற்பட்டது அவருக்கு. உடனே திருப்பியும் போய் விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ண வேண்டியிருந்தது. அப்படி உங்களுக்கு ஸ்மய கர்வத்தினால நான் பண்ணிடுறேன் பாரு இந்திரன் உன்ன உள்ள விடலையா அப்படின்னு சொல்லிதானே அவர் பண்றார். அந்த இடத்துல அவருடைய கர்வம் காரணமாக தபஸினுடைய நாசம் ஏற்படுறது. அடுத்தது சங்கஹ காமஞ்சாஸ்தி ஆர்ச்சே, உங்களுக்கு சௌச்சம் தூய்மைங்கிறது கெடுறது. இதுல பாக்கலாம் உங்களுக்கு திரேதாயுகத்திலேயே அது வந்து போயிடுறதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல எல்லாமே போறது, உங்களுக்கு தயமும் போயிடுறது. மதகங்கிறச்சே மத்தியபானம், உங்களுக்கு இது அதாவது இன்டாக்சிகண்ட், இன்டாக்சிகண்ட்னால உங்களுக்கு வந்து ஆல்கஹால்னால தயாங்கிறது இல்லாம போயிடுறதுங்கிறார். அது எப்படின்னா, அதாவது நம்ம குடிக்கிறச்சே நமக்கு வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் உருப்படியா வேலை செய்ய மாட்டேங்கிறது, விவேகம் இருக்கிறது இல்ல, நித்தியானத்திய வஸ்து வேகம் அல்லது இவர்களை வந்து அடிக்கலாம் இவர்களை அடிக்க கூடாதுங்கிற ஒரு ஒரு பகுத்தறிவு இல்லாமல் போயிடுறது. அதனால மதஹ, உங்களுக்கு மத்தியபானம்ங்கிறது
அந்த ஒரு ஒரு விவேகத்தை வந்து போக்கிடுற காரணத்தினால தயாங்கிறது குறைஞ்சுட்டே வருது. அதனால இந்த மூணு குணங்கள்னால, மூணு அதர்ம அம்சத்தினால, அதர்மத்தினுடைய ஒரு பார்ட்ஸ்னால உங்களுக்கு தபஹா சௌச்சம் தயாங்கிற மூணு கால்கள் போயிடுத்து. அதுதான் சொல்ல போறார். சோ த்ரயஹா பக்னாஹா, மூன்று உடைக்கப்பட்டு விட்டன. கிருதே கிருதயுகத்தில் தபஹா சௌச்சம் தயா சத்தியம் ஈதி என்று பாதாகா கிருதாகா, நான்கு பாதங்கள் செய்யப்பட்டன. அதுல அதர்மம் ஸ்மய கர்வம் சங்க சேர்க்கை அல்லது காமம் மதஹா இவைகளினால், இந்த தர்ம அதர்ம அம்சங்களினால் த்ரயஹா பக்னாஹா, மூன்று கால்கள் உடைக்கப்பட்டன. தவ இதானீம் தர்ம பாதஸ்தே சத்தியம் நிர்வர்த்தையே யதஹா தம் ஜிக்ருக்ஷதி அதர்மஹா அயம் அன்ருதேன ஏதிதஹா கலிஹி. இதானீம் இப்பொழுது ஹே தர்ம, இப்பொழுது என்னாச்சுன்னா, தே பாதஹா உன்னுடைய பாதமானது சத்தியம் நிர்வர்த்தையேது, சத்தியத்தை வந்து கடைபிடிச்சுட்டு இருக்கு. ஆனா அந்த சத்தியத்தை கடைபிடிக்கிறதும் இப்ப என்ன ஆயிடுறதுன்னா, அந்த சத்தியத்தை பிடுங்க பாக்குறானா கலி. கலிஹி அன்றுத்தேன, சாரி அன்றுத்தேன ஏதிதஹா கலிஹி, அன்றுத்தேன ஏதிதஹா, ஏதிதஹான தூண்டப்பட்டவனான அந்த கலி, அன்றுத்தேன பொய்யினால் கலியானவன், தம் ஜிக்ருக்ஷதி அதர்மஹா, ஆமா அயம் அதர்மஹா கலிஹி, அவனுக்கு அப்ஜெக்ட் சரி, அயம் அதர்மஹா கலிஹி, இந்த அதர்ம உருவமாக இருக்கக்கூடிய இந்த கலிங்கிறது, அன்றுத்தேன ஏதிதஹா, அன்றுத்தினால அந்த அன்றுத்தம்ங்கிறத வந்து கையில பிடிச்சுண்டு இது என்ன பண்றது, இப்ப சத்தியம்ங்கிறத வந்து ஜிக்ருக்ஷதி கிரகீதும் இச்சதி, அதை பிடுங்கணும்னு பாக்குறது. சிம்பிளா இருக்கு பார்த்தா, அவர் பெருசா வியாக்கியானம் எழுதியிருக்கார். ஏன்னா முந்தின ஸ்லோகத்துல எப்படி அந்த ஸ்மய சங்க மதங்கிறது, எப்படி தபஸ் சௌச்சம் தயாங்கிறத வந்து போக்குறது, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு வியாக்கியானத்துல. சோ இதானின் கலவு கலியில ஹே தர்ம, தே பாதஹா உன்னுடைய நான்காவது பாதமானது சதுர்த்தா பாதஹா, சதுர்த்தா அம்சஹா, தத்ராபி சத்தியமேவ அஸ்தி, அங்கேயும் வந்து சத்தியம்ங்கிறது அந்த நான்காவது பாகத்துல இருந்துருக்கு. யதஹா சத்யாத்து பவான் ஆத்மானம் நிர்வர்த்தயேத் கதஞ்சித் தாரயேத், அந்த ஒரே ஒரு பாதம் இருக்கே சத்தியம்ங்கிறத வச்சுண்டு நீங்க வந்து எப்படியாவது உங்களுடைய காலக்ஷேபத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு தர்மத்துக்கு பரீட்சித்த சொல்றார். பல தரம் நம்ம வந்து புரியாத நம்ம ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவோம், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஓடுறதும்போம். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஓடுறதுன்னா அந்த சத்தியம்ங்கிறது தர்மத்தினுடைய ஒரு நாலாவது பாதமா இருக்கிறதுனால அதை குறிக்கிறோம் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஏதோ சத்தியம் பேசுறா நாலு பேர் இருக்கிறதுனால மழை பொழிகிறதும்போம், நல்லவா நாலு பேர் இருக்கிறதுனால, அந்த சத்தியத்தினால ஏதோ இந்த தர்மமானது தன்னுடைய காலக்ஷேபத்தை பண்றது, அல்லது புருஷஹா துவாம் சாதையேத்து தர்மமே ஓடுறது, இல்ல தர்மத்தை ஃபாலோ பண்ற ஒரு பர்சன் அந்த தர்மத்தை உஜ்ஜீவனம் பண்ணிட்டு இருக்கான், அதுக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்துட்டு இருக்கான் ஒரு புருஷன். தமபி பாதம், அந்த ஒரு பாதத்தையும் அன்றுதேன சம்பர்தித்தகா கலிஹி ஏதிதகாங்கிறச்சு, வளர்க்கப்பட்ட கலியானவன். பொய் பல பேர் பொய்யும் புனை சுரட்டும் சொல்லிண்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த அந்த வளர்க்கப்பட்ட கலியானவன் கலிரூபா அயம் அதர்மஹ ஜிக்ருக்ஷதி கிரஹீதும் இச்சதி. தத்ர இயம் ஸ்திதிஹி, என்ன ஸ்திதினா, கிருதயுகே பிரதமம் சம்பூர்ணா சதுஷ்பாத் தர்மஹ, கிருதயுகத்துல நாலு பாதங்களோட தர்மம் இருந்தது, த்ரேதாயுகத்துல சதுர்நாமபி பாதானாம் மத்தியே ஸ்மயேன தபஹ, ஸ்மய கர்வத்தினால தபஸ்ங்கிறது போயிடுத்து, சங்கேன சௌச்சம் சேர்க்கையினால தூய்மைங்கிறது போச்சு, மதேன தயா அன்றுதேன சத்தியம் இது ஏவம் சதுர்த்தாம்சா ஹீயதே, குறைஞ்சுண்டே வரப்போறது. துவாபரே து அர்த்தம் கலௌ சதுர்த்தா அம்சா அவசிஷ்யதே சோபி அந்தே வினங்கியதிங்கிறது. இப்ப போக போறது இல்ல கலி, ஏன்னா இப்பதான் கலி ஆரம்பிச்சிருக்குன்னு பேரு, கலி முடியறச்சே பொய்யினால் அந்த சத்தியம்ங்கிற ஒரு ஒரு காலில் நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த தர்மமும் முழுமையாக அழிந்து விட போகிறது. இதானீம் தர்ம பாதஸ்தே சத்தியம் நிர்வர்த்தையே யதஹ, யதஹனா யதா கதஞ்சித், எப்படியாவது அந்த யதஹ சத்தியத்தினால்
எழுதிரு யதா கதஞ்சித்னு எடுத்துக்கலாம், யதஹாங்கிறச்ச எஸ்மாத் சத்தியாத் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த யதஹாங்கிறதுக்கு. சோ அந்த சத்தியத்தினால நீ வந்து எப்படியாவது உன்னுடைய ஒரு காலக்ஷேபத்தை நடத்த போற, அந்த ஒரு சத்தியத்தையும் கலியானவன் பிடிச்சு இழுக்கணும்னு பாக்குறான். எப்படி? பொய்யால் வளர்க்கப்பட்டவனான கலி. அடுத்தது பூமிக்கு போக போறார் பரீட்சித் மகாராஜா. யம்ச பூமி பகவதா நியாசித உருபரா சதி ஸ்ரீமத்பிஹி தத் பதநியாசைஹி சர்வதா கிருத கௌதுகா சோசதி அஸ்ருகலா சாத்வி துர்பகா இவ உஜ்ஜிதா அதுனா அப்ரம்மண்யா நிருபவியாஜாஹ சூத்ரா போக்ஷந்தி மாம் இதி. இந்த சாத்வி ரொம்ப நல்லவளான இந்த பூமாதேவியும் அவள் எப்படி இருக்கான்னா, இயம்ச பூமிஹி ஒவ்வொன்னா அப்படியே பார்த்துன்னு வந்தோம்னா, இயம்ச பூமிஹி இந்த பூமியானது எப்படி இருக்குன்னா, பகவதா பகவான் கிருஷ்ணனால ஞாசித உரு பரா சதி, அவளுடைய பூமி பாரமானது உரு மிகுந்த பெரும் பாரம், உரு பரா பெரும் பாரமானது ஞாசிதா போக்கடிக்கப்பட்டது. யாருடைய ஒரு பெரும்பாரமானது பகவானால் போக்கடிக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட பூமியாக இருக்கா இவர். ஏன்னா பகவான் வந்து ஒருத்தொத்தர அடிக்க வச்சு அந்யோன்ய துவாரேன அவதாரிதா உருபாரஹான்னர். ஒருத்தர் ஒருத்தர அடிக்க வச்சு இங்க குருக்ஷேத்திரம்ங்கிற ஒரு வார், அந்த இடத்துல மகாபாரத யுத்தத்துல வந்து கௌரவர்கள் அழிஞ்சா, அதுக்கப்புறம் இன் ஒருத்தர் ஒருத்தர் அழிக யாதவர்களுடைய வம்சம் அழிஞ்சது, இந்த மாதிரி பூமியினுடைய பாரத்தை போக்கினார் கண்ணன். பகவதா பகவானால போக்கடிக்கப்பட்ட ஒரு பெரும்பாரத்தை உடையவளான இந்த பூமி இயம் பூமி. மேலும் ஸ்ரீமத் பதன் நியாசைஹி சர்வதா கிருத கௌதுகா, அந்த ஸ்ரீமத் பிஹி தத்பதன் நியாசைஹி, ஸ்ரீமத் பிஹி அழகுடைய செல்வமுடைய செல்வம் பொருந்தின ஒரு மேன்மை பொருந்தின தத்பதன் நியாசைஹி, அந்த கண்ணனுடைய கால் திருவடியின் வைத்தல் நியாசா, அந்த கண்ணனுடைய திருவடியை வைக்கிறதுங்கிறது இருக்கு, அது எப்படி இருக்கு, ஸ்ரீமத் பிஹி ரொம்ப ஒரு அழகு பொருந்தின ஒரு திருவடி. அதனால இப்ப பூமி என்ன ஆயிடுத்து, கிருத கௌதுகா, ஒரு மங்கள ஸ்வரூபியா மாறிட்டாவ. இத்தனை நாள் கண்ணன் இருந்துன்றா அவனுடைய திருவடிகள் அந்த பூமி மேல பட்டுது, அதனால ஸ்ரீமத் பிஹி அழகுடைய பதன் நியாசைஹி தத்பதன் நியாசைஹி, அந்த கண்ணனுடைய ஒரு பாத திருவடிகளுடைய ஒரு நியாசம் பதிவினால பதிவுகளால் சர்வதக எல்லா பக்கத்திலும் எல்லா விஷயத்திலும் கிருத கௌதுகா, கௌதுகம்ங்கிறது இந்த ஒரு மங்களாபிஷேகம் பண்ண மாதிரி ஆயிட்டு அவளுக்கு. கௌதுகம்ங்கிறது மங்களம், நல்ல ஒரு மங்களகரமாக ஆயிட்டா இந்த பூமி. அவ இப்ப எப்படி இருந்த பூமி இப்ப என்ன ஆச்சு, அஸ்ரு கலா கண்ணீர் விட்டுக்கொண்டு, அஸ்ரும் அஸ்ருணி கலையதி முஞ்சதி, கலுங்கிறது கலி காமதேனவும் அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி அந்த வேர்டுக்கு வந்து அர்த்தம் மாத்திக்கணும் நம்ம. சோ அஸ்ரு கலாங்கிறச்சு கண்ணீரை பொழிகின்றவளான சாத்வி நல்லவளான இவள், துர்பகா இவ ரொம்ப ஒரு தேன உஜ்ஜிதா அதாவது கண்ணனால் விடப்பட்டவள், துர்பகா இவ துர்பாகியம் உடையவள் போல் அவ என்ன நினைச்சுக்கிறா தன்னை பத்தி அப்படின்னா, அப்ரமண்யாக நிருபவியாஜாக சூத்ராக மாம் போக்ஷியந்தி இதி சோசதி என்று அவள் வருந்துகிறாள். அந்த பூமி பூமாதேவியானவள் எப்படி கண்ணனோட ஒரு பாத திருவடிகள்னால அப்படியே மங்களகரமாக இருந்த அந்த பூமியானவள் இப்பொழுது உஜ்ஜிதா அவனால் விடப்பட்டவளாக, துர்பகா இவ துர்பாகியம் படைத்தவள் போல், அஸ்ருகலா கண்ணுல ஜலம் விட்டுக்கொண்டு என்ன நினைக்கிறா, அப்ரமண்யாக ஒரு பிரம்மண்யம்ங்கிறது நல்ல குணங்கள்னு அர்த்தம், பிராமணனுடைய குணங்கள்ங்கிறது வந்து யாருக்கு இருந்தாலும் அது வந்து பிரம்மண்யம்னு பேரு, அந்த ஐதர் பிரம்மணி சாது, வேதத்தை வந்து ஒரு வேதத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறவர்கள் பிரம்மண்யத்துல இருக்கக்கூடியவர்கள், அப்ரமண்யாகங்கிறச்சு வேதத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்காதவா, ஸ்ருதிய முக்கியம்னு நினைக்காதவா, நிருப வியாஜாக அரசன்ங்கிற பேர்ல சூத்ராக நாலாவது வர்ணத்தார் போல நடந்துக்க கூடிய மனுஷியர்கள், அவர்கள்னு மாத்திரம் இல்ல அவர்கள்லயே எத்தனையோ பேர் உங்களுக்கு வந்து வேதத்தை மதிக்கக்கூடியவாளும் அல்லது நல்ல முறையில நல்ல குணங்களை கொண்டவர்களாகவும் இருக்கலாம், ஆனா இங்க அரசர்கள்ங்கிற ஒரு போர்வையில மற்றவர்கள் மாம் போக்ஷியந்தி இந்த பூமியில இருக்கக்கூடிய வளத்தை சாப்பிட்டு இருப்பா, அதாவது போக்ஷியந்தின்னா இந்த பூமியையே சாப்பிட்டு விடுறாங்கிற, பூமிய சாப்பிட்டு விடுறான்னா அதுல இருந்து எந்த ஒரு ப்ராப்பர் வளர்ச்சலும் வரது கிடையாது, அண்ட் தே சீட், அதான் வந்து இங்க சொல்ல போறார்.
அதனால இப்படி இதி என்று நினைத்து கொண்டு பூமியானவள் சோச்சதி வருந்துகிறாள். சோ சோச்சதி அஸ்ருகலா சாத்வி துர்பகா இவ உஜ்ஜிதா அதுனா, இப்பொழுது இந்த பூமியானது இப்படி வருந்துகிறது. அப்ரமண்யா நிருபவியாஜாக சூத்ராக போக்ஷந்தி மாம் இதி. கூட இருக்கட்டும். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நரசிம்மம் அஹம் பஜே.